ஹாய் சொந்தங்களே, வேண்டுதல் நிறைவேற்றதுக்காக பழனி போகலான்னு மார்னிங் 5:00 கிளம்பி 6:00 பழனி ரீச் ஆனவங்க. மார்னிங் அந்த லைட் வியூவோட பழனி மலையை பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சரி, மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அதனால் ஃபஸ்ட்டு திருவாவணங்குடியில் மொட்டை போடலான்னு போயிட்டோங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவர் மொட்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு. ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் வந்துட்டு சின்ன வயசுக்கு அப்புறம் இப்போ தான் மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சீக்கிரமாக வந்து மொட்டை அடித்து முடிச்சுட்டாங்க. இத்தனை 5 மினிட்ஸில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் வந்து ஒரு குட்டி பாப்பா அவங்க அப்பா மயில் உட்காந்து மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு. இவங்க வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெட்டப்பாக வந்து அவர் வந்து வச்சு விட்டுருந்தார். வில்லன் கெட்டப் மாதிரி இருந்துச்சு பார்க்க. அப்புறம் கடைசியாக ஃபைனலாக வந்து மொட்டை போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து சந்தனம் வந்து அப்ளை பண்ணி விட்டாங்க. அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கோவிலை பார்த்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய காவடியெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் யானைக்குட்டி ஒன்று அழகாக நின்று தும்பிக்கையே ஆட்டிகிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து மலைக்கு ஏறிட்டோம். நாங்கள் ஒரு 7:30 போல் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிறப்ப யானைப்பாதை வழியாக தான் போனோம். அப்போது வந்துட்டு அந்த ஸ்னேக் கிட்டே நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்து 8:10 அப்படி இருக்கோம். அந்த மாதிரி டைமில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பழனி மலைக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழனி மலை மேலே ஹில்ஸ் வியூ வந்து பார்க்குறோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓல் பழனி சிட்டி வியூவே தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் புளியோதரை அதெல்லாம் வந்து அம்மா கொண்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. மெயினான ஒன் திங், பஞ்சாமிர்தம் வாங்காமல் போக முடியுமா? பஞ்சாமிர்தம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் 2-3 பாட்டில் வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.